சில்ட்ரன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒரு குக்கிராமமே எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கு. 1500 பேர் செத்துருக்காங்க, அதுவும் ஒரே நாள்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு 15 பேர். அதுல 2 பேர் தான் மாட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உண்மையை விசாரிச்சீங்களா இல்லையா? சார் விசாரிச்சிருக்கோம் சார். என்ன மயிர விசாரிச்சீங்க? ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க சார். என்ன சொன்னாங்க? அதான் சார் புரியல. என்னது புரியல சார்? நியாயப்படி பார்த்தா இந்த உயிரோட விடக்கூடாது. ஆனா எனக்கு அந்த 12 தேவடி பசங்களுக்கு உயிரோட வேணும். பெரிய பிரச்சனை இல்ல, மாட்ட போறீங்க பாருங்க. ஏய் எது சொன்னீங்களா? மைரே சொன்னானுங்க. இதே ஓதா நீ போய் கேளுடா சுண்ணி. டேய் தின்னுகிட்ட இருக்கீங்க. ஓடி குத்துடா. யோ அன்பாலே பெற்ற அறிவு செல்வம் தங்கம். தம்பி நாங்க நல்ல முள்ள இருக்கும் போது உண்மையை சொல்லிருக்கல. ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் நாளைக்கு சொல்லுங்கடா. டே பிரியாணி பாய்ஸ் அடி வாங்கி சாகாம உண்மையை சொல்ல வேண்டியதுடா. உண்மை கசக்கும், ஆனா சொல்லணும். அது சொன்னாதான் சார் அடிக்கிறாரு. கதையா சொல்ற? மயிரு கதை. அத நீ கேட்டியா? சாப்படிச்சிருவோம். டேய் என்ன எப்படி முறைக்கிறாய்? கொஞ்சம் இப்படி கதை சொன்னியா? என்ன நடந்துச்சு கேட்டா அவங்க தொழுதுட்டு வந்து உங்களை உழுவ போறேன். உண்மையை சொல்றீங்களா? சொல்ல மாட்டோன்னு சொல்லல சார். ஆனா அவங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்ட விஷயத்த அவனுங்க எங்களுக்கு எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி தானே சார் நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும், சொல்லவும் தெரியும். மாத்தி சொன்னா ஃப்ளோ மிஸ் ஆயிடும் சார். அத சொன்ன நாள் நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் சார். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிற டைம் மட்டும்தான் சார் ஃப்ரீ விடுறாரு. சரி இப்ப என்ன சொல்றேன்னா இதுல சொல்லு சார். அவனுங்க பாக்குறதுக்கு சாதாரண மனித பிறவி மாதிரி தான் சார் இருப்பானுங்க. ஆனா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகம் மென்டல் சார். என்னது மென்டலா? பைத்தியம் சார். சரி அவங்களோட நீங்க எப்படி இல்லைங்க நீங்க சார்? ஏன்னா நாங்களும் பைத்தியம் சார். அன்புல பல்வேறு விஷயங்களை உருவி கொண்டு வரலாம் தெரியுமா? நான் பண்ணிக்கிறேன். டேய் சொல்லுங்கடா, அவன் யாரா? முதல்ல 15 பேர்ரா? ஒரு கிராமமே நீ காணா. கூகுள் மேப்ல தெரியாலே அது இல்ல. 1500 பேர் செத்து போயிருக்காயடா. நீ பிரியாணி தின்னு இருக்க சார். அது ஒரு மூலிகை சாப்பிட்டதால வந்த முக்காப்புல சார். டேய் வல வரன்னு பேசாதீங்கடா. சீக்கிரம் சொல்லுங்கடா. டேய் இந்த கதையை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வருஷம் பின்னாடி போயாகணும். 2020 மேடவாக்கம். ஒரு கோழி ஊரு ஃபுல்லா மேஞ்சிட்டு எப்படி சாயங்காலம் கூண்டுக்குள்ள போய் அடையுமோ
அது மாதிரிதான் இந்த மனுஷ பயல்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேக வேகமா கூண்டுக்குள்ள அடையிறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த சம்பவம் ஆரம்பிச்சிச்சு. ஐயா எங்கடா போய் தொலைஞ்ச? வந்துடு, அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. என்ன தயக்கம் சொல், சொல்ல மாட்டியா? மரியாதைய கூப்பிட்ட வரமாட்டியா? செத்துவிடுவோம். உலகத்துல எந்த விஷயமும் வேணுமே தப்பால பண்றது இல்ல, தப்ப ஆயிருது. அதுக்காக பயந்துடக்கூடாது. அது லவ் பண்ணணும். எங்க இருக்கு? மேல மேல இருக்கு. பயமா இருக்கு. பயந்தா வேலைக்காக இந்த நிமிஷத்தை நம்ம விட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. யோசிக்கிறது நேரமே இல்ல, வா போலாம். தூக்கி போட்டு வருத்தல தப்பே இல்ல. நீ பண்ண வேண்டியதாண்டா. எதுக்கிட்ட என்ன பண்ண வச்ச? உன்னை நம்மள ஒரே விஷயத்துக்காக இப்படி பண்ணியாடா? பண்ணிருக்கலாம்லடா.
சொல்றேன் கேக்குறீங்களா? ஏண்டா அப்படி பண்ண? நீ பண்ண நல்லா இருக்கும்டா. ஏன் நீ பண்ண வேண்டியதாண்டா? டேய், நான் பண்ண நல்லா இருக்காது மச்சான். ஓ, அப்ப நான் பண்ணனும். அத பார்த்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணனும்? அதானே டேய், அப்படி நினைச்சு பண்ணலடா. டேய், எப்படிடா உனக்கு அப்படி பண்ண மனசு வந்துச்சு? அவன் ஃப்ரெண்டு தானடா, சொல்றா எப்படி அப்படி பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? சனி பிடிச்ச நாதாரி நாய, ஏண்டா அப்படி பண்ண? வேணும்னே பண்ணாம ஒருத்தனால இவ்வளவு வெறி பிடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும். ஒழுங்கா என்ன ஏன் அடிச்சுக்கடா. நீங்க ஏதோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். என்னால இங்க இருக்க முடியாது பாபா. நான் சிவனை தேடி போறேன் பாபா. ஏய் ப்ரோ, ப்ரோ டீச்சர் மேலாம் கை வைக்காதீங்க ப்ரோ. வெக்கல வெக்கல வா. ஓடுங்க ப்ரோ. பாபா நான் ப்ரோ, என்ன விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண போறீங்க? குடிய வச்சு என்ன பண்றீங்க பாபா? நான் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாபா. நான் என்ன பண்ணா நீ இவனுக்கு என்ன பண்ண எனக்கு இப்ப தெரியணும். சொல்ற சரியா? இருக்க சொல்ற. பிளீஸ் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும்.
தன்னோட ஆம்பிஷனை நிறைவேற்ற எங்கே பிறக்கலான்னு சொல்லி எல்லா உயிரும் ஒரு ரவுண்டு வரும். அப்படி நான் சிட்டுக்குருவியாக மாதிரி ரவுண்ட்ஸ் வரும்போது தான் என் தலைவனை பார்த்தேன். 1989 அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அவர் தான் என் தலைவன்ட்டு. ஆனால் பார்த்தேன் என் தலைவனை சாதாரணமாக பார்க்கக்கூடாது, ஒரு மிகப்பெரிய நடிகனாக தான் பார்க்கணும்னு சொல்லி எனக்குள்ளே நானே சபதம் போட்டுக்கிட்டேன். என் தலைவர் இருந்த அதே டீனர் ஏரியாவில் பிறக்கலாம் ட்ரை பண்ணேன். அங்கே பணக்கார ஃபேமிலி ஓவர் காம்படிஷனை நான் அந்த வேலையை வச்சு நச்சுத்தல்ட்டானுங்க. ஆனால் நான் மனசை தளர விடலை. என் தலைவோட கார் டிரைவர் வீட்டிலே பிறக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். அங்கே காம்படிஷன் ரொம்ப கம்மி தான். ஆனால் அங்கே பிறந்த என் தலைவனை சீக்கிரமாக பார்த்துட்டு ஒரே காரணத்தினால தற்கொலை படையாக மாதிரி ஆண்டு வேலை என்ன நானே சூசைட் பண்ணி அழிச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த சிம்பு சூரஜ் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பட்டாசா வெடிச்சா பலாவத்தில் இருக்க புரோட்டா மாஸ்டர் வீட்டில் பிறந்தேன். என் தலைவோட படத்தை பார்த்தேன், என் தலைவன் போட்ட மாதிரி காஸ்டியூம் போட்டேன். ஏன் என் தலைவன் படத்தில் தான் போட்டேன், ஆனால் நான் அஞ்சத்திலேயே போட்டேன். என் தலைவன் ஒரு தடவை தான் ஹீரோட உதட்ட கடிச்சான், ஆனால் நான் 10 தடவை கடித்தேன். சூரஜ், சிம்பு சூரஜ். காலங்கள் மாறிட்டே இருந்தது, என் தலைவனுக்கு வயசாகிட்டு இருந்தது, எனக்கு வயசாகிட்டு இருந்தது. எங்கள் அம்மா கிட்ட டியூஷன் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் அந்த ஃபீஸ் சொல்லி எல்லா ஃபீஸையும் வாங்கி ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஏறி இறங்கினேன். அப்போ தான் இந்த பாடி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. மச்சா, என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது, அதை மட்டும் நீ பண்ணினா இந்த உலகமே ஒன்று ஒத்து பார்க்குன்னு சொன்னான். என் தலைவனை பார்க்க போகிற குஷியில் குதூகலமாக குச்சி அந்த படத்தில் நடித்தேன். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டாரு. எங்க அம்மா கிட்ட பேசுறது கிடையாது. எல்லா நானும் குஞ்சு காமிச்ச சொல்லி கோச்சிக்கிட்டேன். அவங்க அப்பா அதை என் குஞ்சு நான் நினச்சி கோச்சிக்கிட்டேன். அசோ அது பரவாயில்ல, போறவரால நான் தான் அந்த படத்தில் குஞ்சு காமிச்ச சொல்லி எல்லாரும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது பரவாயில்ல மச்சா, அந்த படத்தில் குஞ்சில் மச்சவர்கள்லாம் சொல்லி ரெஃபரன்ஸோட என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது எல்லாத்தையும் கூட நான் தாங்கிப்பேன். ஆனால் என் தலைவன் என்னை பார்க்கும்போது என்னடா படம் நடிச்சிருக்கேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? பள்ளிப்பட்ட பாய்ச்சலடா சொல்ல முடியும் பரதேசி. ஓத்தா ஏன் அப்படி பண்ண மச்சா? தெரியாம பண்ணிட்டேன்டா, உன்னால இங்கே இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நீ வீட்டுக்கு போ, பொறுமையாக பேசிக்கலாம் சரியா? ஒருத்தா துரத்தி விட்டாங்கடா, இப்போ போக சொல்கிறேன். உன்ன நம்பி நான் குஞ்சு கட்டினல்ல, என்ன நம்பி வீடு கொடுறா? யோசிக்கலாம் பாரு, யோசிக்கலாம் பாரு, யோசிக்கிறல்ல, யோசிக்கிறல்ல, யோசிக்கலாம் பாரு, யோசிக்கலாம் பாரு. ஓத்தா ஏன் அப்படி பண்ண? தம்பி, வீட்டுக்குள்ளே ஓத்தா மாட்டி பேசுகிறவளா வச்சுக்காத. என்ன, நான் ஓத்தா மாட்டி தான் பேசினேன். உம்மாடி கெட்ட வார்த்தை நான் பேசல, நான் அப்பேற்பட்ட குடும்பத்துலேயும் பிறக்கலை. வாடா. ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க? டேய் வேணா பண்ணலடா ப்ரோ. நான் என்ன கேட்டேன் ப்ரோ? என்ன ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க? ஏய் போகாது, அது தூங்கட்டும். அந்த பண்ணி தூங்கினதும் நம்ம பிளான் பண்ண மாதிரி பண்ணுவோம் சரியா? ஹலோ மாமே, சொல்றா. கவலைப்படாத மாமா, நான் சரியிட்டா மாமா. இந்த சிம்பு சூரஜ் யாரும் காட்டுறேன் நானே. முடியாதுல்ல? அப்ப சூத்த மூட்டு நான் சொல்றத கேளு. சொல்லுங்க. இந்த சிம்பு சூரஜ் கடிச்ச லக்க பாத்தியா? 3 பெட்ரூம் பெங்களாடா. நீ வா வா, கிளம்பி வாங்கி ஒரு மேட்ச் போடுவோம். குமாரு, என்னடா குமாரு, என்ன பாச்சு? யாரு யாரு என் தப்பி அடிச்சா? ரொம்ப
என்னடாச்சு அண்ணே, ஊர்ல எல்லாரும் என்ன உருப்பிட மாட்டேன் வீணா போயிடுவேன்னு சொன்னப்ப நீ தானே எனக்கு தைரியத்தை கொடுத்து கான்பிடன்ஸா வாழ்னு அனுப்பி வச்ச. அதானே சாவறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு வாட்டி பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு. எனக்கு இப்படி எல்லாம் பேசுறா பிடிக்காதுன்னு தெரிஞ்சே பேச வந்திருக்க. கண்ட கட்ட நாயெல்லாம் உயிரோடு இருக்கும் போது நீ எதுக்குடா சாவணும்? இல்லண்ணே, நான் என்ன புண்டிகா வாழணும்? பிரதர், எல்லாரும் ஏதோ ஒரு புண்டிகா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க எந்த புண்டிகா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீ எத்தனை பேர் வருவீங்க பிரதர்? வாங்க. என்ன என்ன? எங்க வீட்டுல தான் வளர்றான். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா இவங்க அப்பாவை போட்டார். இது நம்ம பையன். வெயிட், ஐ அம் கமிங் ப்ரோ. ப்ரோ 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 கவலைப்படாதீங்க ப்ரோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. செத்து போனா செத்து போனா தான் ப்ரோ. எங்க அப்பா ப்ரோ. விட்டுருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, கம் ஆன். இப்ப எப்படி ப்ரோ, பெட்டரா இருக்கா? பெட்டரா இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் ஒரு வாட்டி ப்ரோ. பிள்ளையரப்பா, நீ தான் எனக்கு எங்கெந்திரா வரீங்க? கண்ட கண்ட தேவடைய பையன் உசுரோட இருக்கும் போது நான் என்ன சாவணும்? நான் ஏன் சாவணும்? சாக வேண்டாம்டா. இதே போர்ஸ்ல நீ ஊருக்கு போ. அண்ணனுக்கு வேலை இருக்கு சரியா? டேய் வாங்கடா போறோம். உன்னை கைட்டி விட பாக்குறானுங்க உசாரி. வாத்த, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? சும்மா நோய் நான் நீதான்டா பிரச்சனை? ஏன் அப்படி பண்ண சொல்லு மச்சான். என்ன பண்ணலடா? யாருக்கிட்ட இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க? வாங்க. ஊருக்குள்ள அண்ணனுக்கு நிறைய சொத்து. ஒரு ஊரிய உட்கார வச்சு ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு போடலாம். உங்களுக்கு போட மாட்டாரா? எச்ச துப்பாம சரிங்க ப்ரோ. சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். அரே ஓகே ப்ரோ. ஃபைன் ப்ரோ. ஆமாண்ணா, ஒரு மாதிரி நீ எடுத்துட்டு வந்த? அது ஒரு மேட்டரே இல்ல ப்ரோ. அதான் அண்ணங்கிட்ட வந்துட்டல, இனி அண்ணன் எல்லாம் பாத்துக்குவாரு. நீ எனக்கு கவலை இல்லையே, நீ பாத்து பாரு. கவலை இல்லையே, பாப்பாவ பாக்க போறேனே, பால் பழம் திங்க போறேனே. கவலை இல்லையே, கவலை இல்லையே. குமார், நீ உண்மையாவே இங்க இருக்க முடியாதுடா. எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஊருக்கு போ, எது வார்த்தை அப்புறம் பேசிக்கலாம். புரிஞ்சுக்கோ, நான் என்ன வேணுக்குமா உன? அப்ப என்ன கைட்டி விட பாக்குறியாண்ணே? ஏ இல்லடா. இல்லண்ணே, புரிஞ்சிடுச்சு. பச்சையா தெரியுது. நம்பி வந்தேன், போதுடா சாமி. வரணே வரணே. இவனுங்களா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க இருங்க பிரதர், நம்ம சில் பண்ணலாம். அப்படிதான்டா பண்ணுவேன், சொல்றேன் என் தளபதி விஜயோட லவ் டுடே படம் ரிலீஸு. நானும் எங்கள் அம்மாவும் தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தோம். வெளியே ஒரே ஜோன்னு மழை. தியேட்டரில் கூட்டம் அள்ளு அள்ளுன்னு அள்ளுச்சு. நான் எங்கள் அம்மா கிட்ட சூடாக சமோசா கூட கேட்டேன், ஆனால் அவங்க வாங்கி கொடுக்கவே இல்லை. படத்தில் விஜயனா சுப்புலட்சுமியா சுற்றி சுற்றி லவ் பண்ணார். அவங்க அப்பா செத்தது கூட தெரியாமல் பெங்களூரில் சுப்புலட்சுமி பின்னாடியே லோ லோன்னு சுற்றி இருந்தார்.
அன்னைக்குதான் என் கண்ணிலிருந்து முத முதலா கண்ணீர் வந்துச்சு. அந்த கண்ணீருக்கு பேர் தான் காதல், லவ், பியார், பிரேமா. அந்த கண்ணீரோட இன்னொரு கண்ணீர் செய்தியும் வந்துச்சு. இவங்க அப்பா எங்க அப்பாவை நெஞ்சுக்கு பெருசா குஞ்சில குறி வச்சு சுட்டனால எங்க அப்பா செத்துட்டாருன்னு செய்தி வந்துச்சு. என் குடும்பமே கதறி அழுதுச்சு. இவங்க அப்பா மேல மண்ணை வாரி தூச்சு. சொல்லு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது விஜயண்ணா சுபலட்சுமியோட சேரலன்ட்டு. ஆனால் அந்த காதல் எனக்குள்ள ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு. காலங்கள் கடந்துச்சு, எனக்குள்ள காதலும் மலர்ந்துச்சு. அன்னைக்கு தான் என் குட்டிமாவை முத முதல்ல பார்த்தேன். பொண்ணுண்ணா பொண்ணு, அப்படி ஒரு பொண்ணு. கண்ணுண்ணா கண்ணு, அப்படி ஒரு கண்ணு. லைலா கண்ணு. அப்போ மூக்கு அதெல்லாம் தெரியாது, ஃபுல்லாக முடி இருக்கும். பர்சானா மை ஸ்வீட் டார்லிங். எப்படி சரி கதைக்கு போலாம். ஆனா கலர் மட்டும் எனக்கு ரொம்ப மேட்சான கலர்னே. கருப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபுல்லா முடி இருக்கும். பர்சானா டெய்லி அவளை காலேஜ் கொண்டு போயிட்டு விடுவனே வருவேனே, விடுவனே வருவேனே, விடுவனே வருவேனே. விடு அண்ணே, அமைதியா கேக்குற மாதிரினா கேள்ல, இல்லன்னா நான் போய் சூசைட் பண்ணி பண்ணேன். குறுக்க பேசின ஃப்ளோ மிஸ் ஆகுதுனே. அப்படியே 3 வருஷம் ஓடிச்சுனே. அவ காலேஜை முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவ ஃபோன் நம்பர் எனக்கு கிடைச்சு. 3 வருஷம் கழிச்சா? ஆமாண்ணே. அவகிட்ட பேச ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு நேரம் ஃபோன் பண்ணினேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க அப்பா தான் ஃபோன் எடுத்தார். மறுபடியும் ஃபோன் பண்ணினேன். ஹலோ. மறுபடியும் அதே அப்பா தான் ஃபோன் எடுத்தார். மறுபடியும் ஃபோன் பண்ணினேன். உங்க அப்பா அட்டெண்ட் பண்ணிருப்பாரு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஊரில் கதை சொல்றா மயிரு. ஓகே, சீரியஸா கதை கேட்கணும், இல்லனா தம்பி சூசைட் பண்ணிடுவாப்ல. யூ கேட்ச் மை பாயிண்ட். நீ சொல்றா இதே மாதிரி 3 வருஷம் கண்டினியூஸா ஃபோன் பண்ணினே இருந்தேனே. அவங்க அப்பா தான் மாறி மாறி எடுத்தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஃபோன் பண்ணது அவங்க அப்பா நம்பர் கிட்ட. ஓ ஓ எனக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரம் அவங்க அப்பனை போய் பார்த்தேன். அவங்க அப்பா இந்த மேட்டர் ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணும். சூடாக ஒரு கப்பு காஃபியை கொடுத்துட்டு, இந்த கையில் 5 லட்சம் ரூபா காசும், இந்த கையில் ஒரு கத்திரிக்கோளம் கொண்டா, என் பொண்ணு ஒன்னு கட்டி வைக்கிறேன்டா ஜென்டில்மேன். உடனே அந்த கத்திரிக்கோள் எடுத்து என் கை கீச்சி, பச்சனை கை கீச்சி, ரெண்டு ரத்தமும் ஒன்று சேரும் சபதம் விட்டுட்டு நேராக பஸ்ஸை பிடிச்சி தண்ணிக்கு வந்து பார்க்குறேன். பேக் ஓட்ட ஆட்டையை போட்டேன். வெரி பேட் பீப்பிள். சென்னைக்கு வந்தவங்களாம் எச்சல் எடுத்து தான் பெரியல இருக்காங்கன்ட்டு நிறைய சினிமாவில் பார்த்துருக்கேனே. உடனே நானும் ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்டேன். அண்ணே ஏதாவது வேலை இருக்கானே? அவன் என்னை வேலையும் கீழையும் பார்த்துட்டு என் சொத்தெல்லாம் தின்னி அடிக்க வந்தியாரா அப்படின்னு கேட்டேன். அது கூட நான் பொறுத்துக்கு வேணேன். ஆனா அதுக்கப்புறம் அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான். ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து போடா கோத்தா அப்படின்னா. எவ்வளவு கேவலமான வார்த்தை தெரியுமா? அது அந்த ஒரு வார்த்தை என் குடும்ப கௌரவம் மானம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிடுச்சுனேன். கையில சல்லி பைசா இல்லாம ரோட்ல சுத்தினப்ப போலீஸ் என்ன உதைச்சான். பார்க்ல தூங்கிட்டு இருந்தேனே, வாட்ச்மேன் வந்து என்ன மிதிச்சான். சாப்பாடு இல்லாம பிரிட்ஜு கடியில தூங்கிந்தப்ப 4 பேர் கண்ணடிச்சு கூட கூப்பிட்டாங்க. சோகத்துல இருண்டு போன என் வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்கறதுக்குன்னு சூரியன் போல ஒருத்தன் வந்து உதிச்சான். அப்பதான் என் தெய்வத்தை நான் பார்த்தேன். என் தலைவன் சொன்ன மாதிரி நேரா சவுதி அரேபியா போய் இறங்கினேன். அங்க இருக்க பொண்ணுங்களாம் பார்த்தா என் பர்சனா மாதிரியே இருந்தாங்க. ஃபுல்லி க்ளோஸ்டு, ஒன்லி ஐஸ். அங்க இருக்க பொருளை வாங்கிட்டு நேரா சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்குறேன். பயங்கரமான செக்கிங். எங்க நம்ம கடத்தின் வந்த பொருளை பிடிக்கதான் இவ்வளவு பெரிய செக்கிங்கோன்னு பயந்தினே போய் நின்னா, ஒரு போலீஸ் என்ன செக் பண்ணிட்டு இப்படி ஓரமா போய் நில்லுனா, எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஏண்டா? அதுதான் நானும் கேட்டேன். அது ஏதோ கொரோனாவாமே. என்ன சொல்றீங்க? மூச்சு கத்துப்பட்டாலே 300 பேர் செத்து போயிடுவாங்களே.
நான் மூணு நாள் ஊருக்கு போனா அவளுக்கு கல்யாணம் ஆயிடும், அப்புறம் என் வாழ்க்கையை வீணா போயிடுது. நிம்மதியா சாவன் செத்தேனா என் கல்லறையில பர்ஸோட புருஷன் மட்டும் ஏறிவேன். தூங்கியாந்தான் கத்த காண்டு படுத்துக்கின்னு போத்தின காண்டு கொத்து விட்டா காவான் வாண்ட காலை விட்டா மொட்டை வாண்டு தூயேந்தா